நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வெஹிக்கிள்ஸ் பாயிண்ட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோன்னா, நம்ம பின்னாடி பார்த்தா தெரியும் டிப்பர் இருக்குது. ஒரு சில பகுதியில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, எங்கள் ஏரியாவில் டிப்பர்னு சொல்லுவோம் அதை. ஸோ அது எப்படி நம்ம ஹைட்ராலிக் தூக்கத்தை அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக் தூக்கத்துன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒரு டிராக்டர் ஓட்டத்துக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹைட்ராலிக் எப்படி தூக்கத்து அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக் தூக்கம்னா முதல்ல நம்ம டிப்பரை, அந்த டிப்பர் ஓஸை பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஒரு ஓஸாக கூட கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஓஸு. ஃபஸ்ட்டு டிப்பரை அந்த கொக்கியோடு மாட்டிடுங்க கேர்ஃபுல்லாக. ஸோ இது ஹைட்ராலிக் ஓஸு, இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த டிப்பராவோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஓஸை நல்லா டைட்டாக மூடிக்குங்க. நல்லா டைட்டாக மூடிங்கன்னா ஆயில் லீக் ஆகும். என்னென்னா உள்ளே ஆயில் மூலிமா தான் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் மேலே தூக்கும். ஸோ நல்லா இதை டைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி தூக்கத்து அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடி அந்த ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க, அந்த ஹைட்ராலிக் தூக்குறப்போ அந்த கலப்பை மாற்ற அந்த ஹைட்ராலிக் எவ்வளோ ஈக்குவலாக அந்த முட்டின பிறகு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிப்பர் மேலே தூக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ரேஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் வெயிட்டு லோடில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக ரேஸ் கொடுத்தீங்கன்னா போதும் வண்டி. இது போல் எம்டி டிப்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரேஸ்லாம் கொடுக்க வேணாம். நார்மல் இன்ஜின்ஸ் ஆடுற அந்த சவுண்டுக்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேகத்துக்கு ஹைட்ராலிக் தூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்படியே தூக்கிட்டு கூட வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஹைட்ராலிக் அப்படியே நிற்கும். அப்படி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா ஹைட்ராலிக் கீழே இறங்கிடும். ஸோ இப்போ நம்ம கையாலேயே தான் ஏற்றுறோம். ஸோ பக்கத்தில் ரெண்டு லிவர் இருக்கும் ஹைட்ராலிக், லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. ஸோ ரெண்டுத்துமே ஈக்குவலாக தூக்கிட்டு வரலாம். ஏர் ஓட்டும் போது கூட பார்த்திங்கன்னா ரெண்டுத்துமே ஈக்குவலாக தூக்கிட்டு வரணும். ஸோ அந்த ரெட் லிவரில் பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த இன்னொரு லிவர் இருக்குது பாருங்கள், அதுதான் கண்ட்ரோல் பண்ணுற லிவர் எல்லாமே. ஸோ அதன் மூலிமா தான் பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டத்து, இது போல் ஹைட்ராலிக் தூக்கத்து எல்லாமே நம்மளுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அவ்வளோதான். அதை கீழே இறக்கிட்டிங்கன்னா வண்டி மூவ் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க. கொஞ்ச நேரம் நிறுத்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து கீழே அது செட் ஆகிடும், அந்த டிப்பர் இப்போது செட் ஆகிருக்கா போல். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ரன் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் ரன்னிங்லேயே கூட அது இறங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்கும் வண்டிக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா அதை முழுமையாக கீழே இறங்கின பிறகு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனோம். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த டிப்பர் ஹைட்ராலிக் தூக்கத்து அது போல் விஷயங்கள் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெஹிக்கிள்ஸ் பாயிண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.